சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை நேற்று பிரதமர் தொடங்கி வைத்தார். புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பெரும் பயன் ஏற்படும் என்றும் அவர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு சூழல் குறித்து பேசிய பிரதமர், தற்போது வரை கொரோனா தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதனால் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க தனிப்பட்ட சுகாதாரத்தை நன்கு பேண வேண்டும் என்றும், வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது மக்கள் முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகளில் மட்டும் கொரோனாவுக்கு 130,000 பேர் உயிரிழந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். ஆனால் இந்த நாடுகளின் மக்கள் தொகை அளவை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 600 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு எடுத்த நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் வேளாண் துறையில் சுமார் 35 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். केंद्र सरकार की योजना को योगी जी की सरकार ने क्वालिटेटिव गुणात्मक और क्वांटिटेटिव संख्यात्मक दोनों ही तरीके से विस्तार दे दिया है। यूपी सरकार ने न सिर्फ इसमें अनेक नई योजनाएं जोड़ी हैं, लाभार्थियों की संख्या बढ़ाई है, बल्कि इसे आत्मनिर्भर भारत के लक्ष्य के साथ भी पूरी तरह जोड़ दिया है, क्लब कर दिया है। உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனர். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த சில பயனாளிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். आत्मनिर्भर भारत के अंतर्गत आदरणीय प्रधानमंत्री जी ने अनलॉक की कार्रवाई के बाद जो मार्गदर्शन पूरे देश को दिया, उसके अंतर्गत आज उत्तर प्रदेश में सफलतापूर्वक इतने बड़े पैमाने पर रोजगार सेवायोजन और सतत रोजगार के कार्यक्रम को आगे बढ़ाया जा रहा है। होम क्वारंटीन का कार्यक्रम सफलतापूर्वक संपन्न होने के बाद बचे हुए जो कामगार और श्रमिक हैं, इनके लिए पर्याप्त मात्रा में रोजगार सृजन की आपके मार्गदर्शन में सभी संभावनाएं प्रदेश में मौजूद हैं। பொது சேவை மையங்கள் மூலமும் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மூலமாகவும் கிராம மக்கள் தனிமனித இடைவெளியை பராமரித்து பிரதமருடன் கலந்துரையாடினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.